இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பூஜைகள் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குறிப்பாக வரலட்சுமி பூஜையை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த வகையில் வரலட்சுமி பூஜையை பற்றி எளிமையான முறையில் சொல்லிடலாம் இதை நீங்கள் ஒருவேளை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க இதை தான் நான் ஃபஸ்ட்டு டைம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் எளிமையான முறையில் தொடங்குங்க இது சில பேர் வந்து இப்படி செய் இல்லைன்னா சுவாமி வராது அப்படிலாம் இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அன்புக்கு மீறி சுவாமிக்கு ஒன்றுமே இல்லை மந்திரம் இதெல்லாம் தெரியுது இதெல்லாம் கூட அன்பாக கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் அவ்வளோதான் அதான் மந்திரம் அதெல்லாம் அதனால் இந்த நேம அனுஷ்டானங்கள்லாம் மனுஷங்களால் இப்படி இப்படி முறைகளாக பண்ணுறது வந்து ஒரு வழக்கமாக ஆக்கியிருக்கோமே ஒழிஞ்சு உங்களோட உண்மையான தெய்வீகமான காதலே போதுமானது அதனால் ஒருவேளை ஆசையோடு நீங்கள் பண்ணுறவங்க ரொம்ப இந்த நேம அனுஷ்டானத்துக்குள்ளே பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த அன்பை வந்து ஒரு மூலதனமாக வச்சு வழிபாடுகள் செய்யுங்க இது எப்படி எளிமையாக பண்ணலாம் அப்படின்னா புதுசாக ஓ உங்கள் வீட்டில் ஒருவேளை கலசங்கள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை எங்கள் வீட்டில் வந்து சுவாமிக்காக நான் வச்ச வெள்ளி கலசம் இருக்குதுங்க இல்லைனா வெங்கல கலசம் இருக்குது இல்லை காப்பரில் இருக்குதுங்க அந்த கலசம் நான் வச்சுக்கலாமா சுவாமிக்காக வச்சுருந்திங்கன்னா வச்சுக்கலாம் மத்தபடி நீங்கள் அந்த உணவுப் பொருள்கள் வச்சுருந்ததாக இருந்தால் அதை வைக்காதீங்க அந்த கலசம் வச்சுக்கிறது அதே மாதிரி சில பேர் வீட்டில் முகம் வைத்து பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு வரலட்சுமி கலசம் வச்சு அதில் முகம் வைப்பார்கள் அந்த முகம் வச்சு பண்ணிக்கலாமா தாராளமாக பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த இதுக்கு மெயினாக என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த வழிபாடுகள் என்னங்க கொடுக்கும் அப்படின்னா நல்ல யோகத்தை கொடுக்கும் நல்ல செல்வ வளத்தை கொடுக்கும் இது வந்து ஒரே நாளில் வந்து கோடீஸ்வரர்லாம் ஆகாது அன்பர்களே இது வந்து படிப்படியாக இந்த வழிபாடுகள் செய்கிறதுலேருந்து நீங்கள் தொடர்ந்து அந்த வழிபாடுகள் செஞ்சுக்கணும் சரிங்களா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பூஜைகள் செஞ்சுக்கோங்க வரலட்சுமி மனசார நினச்சிக்கணும் பண்ண 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 ஃபஸ்ட்டு இந்த கர்ம தோஷங்கள் உங்களை விட்டு அழியும் அழியும்னா தீரும் அந்த தீர்ந்ததுக்கு அப்புறமா படிப்படியாக வெற்றிகள் வர ஆரம்பிக்கும் அந்த பூஜைகளை தொடர்ந்து செய்ய 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 பரிபூர்ணமான மாற்றங்கள் கிடைக்கும் இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா சுமங்கலிகளுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா மஞ்ச சரடுகள் கொடுக்கலாம் மஞ்ச சரடுனா தாலி சரடு கொடுக்கலாம் மஞ்ச கிழங்கு வைக்கலாம் அதே மாதிரி நல்ல வசதி வாய்ப்புகள் நல்லா இருக்கிறவங்க வந்து தங்கம் கொடுக்கலாம் அதே மாதிரி வெள்ளி வச்சு கொடுக்கலாம் இல்லை நல்ல வசதியாக இருக்கும் ஐமோன் வச்சு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தானங்கள் அவங்கள வச்சு கொடுக்குறதும் அதே மாதிரி அப்போ பண்ணும்போது இது குடும்பத்தோடு உட்காந்து செய்கிற விஷயங்கள் அதாவது கணவரை கணவரும் கூட இருந்து இந்த பூஜையை மனைவி செய்தாலும் கணவர் வந்து கூட இருந்து அவங்க மாங்கல்யத்தை கட்டி கொடுக்குறதும் மாங்கல்யத்தை மாற்றிக்கிறதும் இது ஒரு விசேஷ பலனை கொடுக்கும் இல்லைங்க அவர் ஃபாரினில் இருக்காருங்க நான் என்னங்க செய்யட்டோம் அப்படின்னு கேட்குறவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் இதை வந்து அந்த சரடை எடுத்து மாற்றி கொடுக்கலாம் அதே மாதிரி அந்த நேரத்தில் வந்து யாராவது வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு நல்ல காலமாக இருந்ததுன்னா உங்கள்கிட்டயே கல்யாணத்துக்காக யாராவது வந்து கேட்பாங்க சரிங்களா எனக்கு எதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது அப்படி கிடச்சதுன்னா தயவு செஞ்சு அது புண்ணியம் உடனே செஞ்சுருங்க அது உங்களால் நூறுரூவா செய்ய முடிஞ்சால் நூறுரூவா உதவி செய்யுங்க உங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு இறைவன் காசு கொடுத்துருந்தா செய்யுங்க ஆனால் இந்த மாதிரி சூட்சமமாக தெய்வம் வரும் சரிங்களா அந்த மாதிரி வந்து கேட்கும் பொழுது உங்களால் என்ன முடியுமோ அதுக்குள்ள உதவியே செய்யுங்கள் அதே மாதிரி அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு அந்த சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா அந்த குழந்தைகளை கூட்டி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த வயதிற்கு தகுந்த மாதிரி பாவாடை வாங்கி கொடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்துறது அதே மாதிரி படிக்கக்கூட கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ பேர் சரிங்களா அதாவது நம்ம அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் இருக்காங்க அந்த குழந்தைகளை அந்த நாள்லேருந்து இதை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அது ஒரு பேருக்காக இது பரிகாரமாக பண்ணக்கூடாது அன்பர்களே இதை ஒரு லவ்வோடு செய்யணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு உதவி செய்கிறத ஒரு ஒரு காதலோடு செய்யுங்க அடுத்தவங்க கஷ்டப்படும் போது நம்ம உதவி செஞ்சோம்னா அவங்களே நமக்கு திருப்பி செய்யணுன்னு அவசியம் கிடையாது அன்பர்களே நவகிரக அரசர்களும் தெய்வமும் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்துட்டே இருப்பாங்க நமக்கு காலங்களில் ஒரு காலங்களில் தேவைப்படும் போது ஒன்று கிடைக்கிறதுக்கு பதிலாக பத்து கொடுப்பார்கள்ங்கிறது சத்தியமான உண்மை அனுபவப்பூர்வமான உண்மையும் கூட அப்படிங்கும்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த மாதிரி குழந்தைகளை படிக்க வைங்க அன்னையிலேருந்து தொடங்குங்க ஒரு அஞ்சு குழந்தை படிக்க வைக்கலாம் ஒரு மூவாயிரூவா நாலாயரூவா தான் வரும் அவங்களுக்கு வருஷ செலவு இப்போ வருஷத்துக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதுனா ஒரு இருபதாயிரரூவா கொடுங்க அதுக்குள்ள படிப்புகளுக்கு நீங்களே பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வரலட்சுமி நோம்புலேருந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடக்கும் ஹோமங்கள் நடக்கும் பூஜைகள் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்ய முடிஞ்சவங்க வந்து அந்த ஹோமங்களில் போய் கலந்துக்கலாம் அதே மாதிரி ஒருவேளை நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது நான் சிறப்பான பூஜைகள் நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களாக இருந்தால் உங்கள் வீட்லேயே கூட ஹோமங்கள் எடுத்து வள அந்த ஹோமங்கள் வளர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சிக்கும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஒருவேளை அந்த வரலட்சுமி இதில் வந்து ஒரு சில ஹோமங்கள் பண்ணணும் செய்யணும்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படி தேவைன்னாலும் நம்மளும் பண்ணுவோம் அதுக்கு தேவைன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த இதில் பண்ணும்போது இந்த கோயிலில் பூஜைகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து போகக்கூடிய அமைப்புகள் இருந்தால் மிக சிறந்த பலன் கிடைக்குங்கிறதும் உண்மையே அப்போ இது நீங்கள் செஞ்சு இந்த பூஜைகள் செய்யும் பொழுது என்னாகும் கணவன் மனைவியோட அந்யோன்யம் ஜாஸ்தியாகும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குது ஒரு வேளை கணவன் மனைவி வந்து ஏதோ கால சூழ்நிலைகள்னால பிரிஞ்சுருக்குங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது மனசார சந்தோஷமாக ஒருவேளை மனைவிக்கு ஆசைப்பட்றாங்க கணவன் வந்து நல்லபடியாக சேர்ந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க நம்பிக்கையோட வரலட்சுமியை மனசாரம் நினச்சிண்டு சுவாமி நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் மனசார நீங்கள் சுவாமிகிட்ட கேட்கும் பொழுது கண்டிப்பாக இதை பக்தியோடு செஞ்சுட்டு வாங்க வரலட்சுமி விரதத்துலேருந்து செஞ்சுட்டு வாங்க அடுத்த வரலட்சுமி விரதம் வரைக்கும் விடாமல் அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வரலட்சுமியை மனசாரம் நினச்சிண்டு நீங்கள் பூஜை செஞ்சுட்டே வர்றதுக்குள்ளேயே அந்த பிரிவுகள் போய் உங்கள் குடும்பத்தில் சுபிட்சங்கள் ஏற்படுங்கிறதும் உண்மையே அதே போல் ஒருவேளை கணவனும் மனைவியும் ஒரு சில பேரோட தப்பான ஒரு தொடர்பில் போயோ அந்த மாதிரி விஷயங்கள் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும்போது தாந்திரிக ரீதியாக நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு வெள்ளி எடுத்துக்கணும் ஒரு வெள்ளிங்கிறது வந்து இது செலவாலாம் பார்க்கக்கூடாது செஞ்சுக்கோங்க இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆண் வெள்ளி பெண்வெள்ளின்னு இருக்குங்க அந்த உருவ வெள்ளி இருக்குங்க அந்த வெள்ளி எடுத்து அந்த சுவாமிக்கிட்ட வச்சிடணும் இந்த சுவாமி கிட்ட வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு மஞ்சள் கயிறு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன நூல் எடுத்துக்கோங்க அந்த நூலை எடுத்து ரெண்டுத்தையும் டை பண்ணுங்கள் சேர்த்து கட்டுங்க இந்த சேர்த்து கட்டிட்டு நீங்கள் என்ன நினச்சிக்கணும் இந்த ஆண்வெள்ளியாக இருக்கிறத வந்து உங்கள் கணவராக நினச்சிக்கணும் இந்த பெண்வெள்ளியாக இருக்கிறத நீங்களாக நினச்சிக்கணும் இதை பாவிச்சுக்கணும் இதை நீங்கள் மனசார நினச்சி இதை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் மனசார சுவாமிக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் போயிட்டு சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய உண்டியல்ல இதை நீங்கள் போட்டுடணும் இது ஒரு அம்பாலோட கோயிலில் போட்டுட்டு நாங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக இதை சுவாமிகிட்ட வச்சுட்டு இங்கே நீங்கள் வச்சுட்டு அந்த கோயிலில் போய் போடும் பொழுது என்ன ஆகும்னா இந்த சில பேர்னால் ஒரு தேர்ட் பர்சன்னால் பிரிவுகள் ஏற்பட்டிருந்தால் இது வந்து உடனடியாக இது மாற்றங்கள் கண்கூடாக தெரியும் இதே மாதிரி ஒருவேளை அந்த பிரச்சனைக்குரிய தன்மைகளில் இருக்கக்கூடிய நேர்களாக இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் போய் உங்களுக்கு பிடித்தமான ஜோதிடரிடம் போய் பார்த்து நீங்கள் என்கிட்ட தான் வரணும் இங்கே தான் பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன் காரணம் என்னென்னா யார் யாருக்கு எங்கெங்கே போகணுன்றது பிராப்தம் இருக்கோ அங்கங்கே தான் போவாங்க ஸோ உங்களுக்கு பிடித்த குடும்ப ஜோதிடர் யாரையா ஒருத்தரை போய் பார்க்கும்பொழுது இந்த பிரிவுகள் ஏன் வருது இந்த கிரகங்களில் என்ன இருக்குது அது ஆராய்ச்சி ரீதியாக பார்த்துட்டு இதுக்காக நீங்கள் கோடி கோடியாக போய் பரிகாரம் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை ஸோ அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நீங்கள் உணர்ந்தால்தான் அவ்வளோ செலவு பண்ணியும் நீங்கள் உணரலைன்னா அதில் இல்லை பலன் இல்லை அதனால் நீங்கள் அந்த வழிபாடுகளையும் நீங்கள் கற்றுண்டு அந்த ஜோதிட ரீதியான விஷயங்களையும் நீங்கள் செறிஞ்சு செஞ்சுக்கும் பொழுது வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றிகள் வந்து இந்த வரலட்சுமி நோம்பில் இருந்து உங்களுக்கு கிடைக்க விஜய் சேத்து நாராயணன் வந்து வரலட்சுமி தாயை வணங்கி நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்